வேண்டாண்டா விட்டு பிரச்சனை ஆயிரும்னு நான் அவ்வளோ தூரம் சொல்றேன். என்ன மீறி டூர் போறானா? யார் யாரா கூட போறாங்க? அதானே உங்க மாப்பிள்ளோட கேர்ள் ஃப்ரெண்டு, அந்த பொண்ணோட ரூம்மேட்டு, அப்புறம் ஹாஸ்டல் இருக்க அவளோட ஃப்ரெண்ட்ஸு, உங்க மாப்பிள்ளோட ஃப்ரெண்ட்ஸு, இப்படி ஒரு 10-15 பேர் போறாங்க. எங்கடா போறாங்க? அது ஒரு வில்லேஜ் என்ன, ஏகப்பட்ட இடத்த வளைச்சு போட்டு ஒரு ரிசார்ட் கட்டியிருக்காங்க என்ன, ரொம்ப ரிச்சா இருக்கும். ஒரு தடவை நான் கூட போயிருக்கேன். இடம் எப்படா சொல்லு? சுற்றிலும் பயங்கர ஃபாரஸ்ட்ண்ண, காரில் தான் போக முடியும். நைட் தனியாக இருக்க பயமாக இருக்கும், உள்ளே தான் செக்யூரிட்டி இருப்பாங்க. ஆனால் வெளியே அடிச்சு போட்டாலும் ஏன்னு கேட்க ஆள் இருக்காது. ரொம்ப நல்லதாக போச்சு. என்ன பண்ணலாம் ஏது பண்ணலான்னு நான் யோசனை பண்ணிட்டு இருந்தேன், அதுக்கு அவங்களே வழி பண்ணிட்டாங்க. டேய் ஒன்று பண்ணு, அவன் கதையை அங்கேயே முடிச்சிரு. என் பொண்ணுக்கு இடைஞ்சலா அவன் இருக்கவே கூடாது. அதெல்லாம் பண்ணிடலண்ணே, நைட் அங்கதானே தங்குவாங்க, சத்தம் எல்லாம் முடிச்சலண்ணே. காதும் காதும் வச்ச மாதிரி கதைய கமுக்கமா முடிக்கணும், யாருக்குமே சந்தேகம் வரக்கூடாது, கச்சிதமா முடிக்கணும். அதெல்லாம் கரெக்டா முடிச்சலண்ணே. உங்க மாப்பிளைய அவனை விட்டுடு, அவ செத்த விஷயம் அவனுக்கு தெரியவே கூடாது. அவ எங்கோ போயிட்டான், காணாம போயிட்டான்னு கொஞ்ச நாள் தேடுவான். சத்துவ வரலாற்றுனா அப்படியே மாறிடும். ஆமாண்ண, சாம்பல் கூட கிடைக்காத அளவுக்கு சுத்தமா முடிச்சிடறேண்ண. பார்த்து பண்ணுங்கடா. இந்த பணத்தை செலவுக்கு வச்சுக்கோ. சரிங்கண்ண. சரி கிளம்பு, வேலையை முடிச்சது எனக்கு போன் பண்ணு. சரிங்கண்ண, வரங்கண்ண. சவாலாடா விடுற, ஒன்று இருந்தால் தானடா கல்யாணம் பண்ணுவேன். அவ கதை முடிஞ்சதுடா. டேய், இவ்வளோ நேரம் ஆச்சு இன்னும் வரல, என்னடா பண்ணுறாங்க இவங்க? டேய் பொருடா, டிராஃபிக்கில் மாட்டியிருப்பாங்க, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவாங்க, அமைதியாக இரு. என்னமோ தெரியலடா, ஒரே டென்ஷனாகவே இருக்கு. ம், எதுக்குடா டென்ஷனு? கூட இருந்தால் பாதுகாப்பாக இருக்கும்னு ஆதிரம் நம்மளை நம்பி கூப்பிட்டுருக்கா. அவங்கள பத்திரமா கூட்டிகிட்டு போயிட்டு பத்திரமா கூட்டிகிட்டு வர பார்க்கணும், அதுதான்டா பதட்டமாக இருக்கு. டேய் அதெல்லாம் பார்த்துக்கலாம்டா, ஒரு ப்ராப்ளமும் வராது. கூல். டேய் வண்டி வந்துருச்சுடா. ஹாய். உனக்கு இங்க என்ன வேலை? முன்னாடி சீட் இருக்குல்ல, அங்க போய் உட்காரு. உனக்கு மட்டும் கூட்டணி, எனக்கு தனி தொகுதியா? போடா, போய் சந்தோஷம்டா. என்ன ஆதிரா, ஏன் இவ்வளவு லேட்டு? சிக்னல்ல மாட்டிட்டோம் அர்ஜுன், அதான் லேட்டு. நாங்க ஹாஃப் அன் அவரா வெயிட் பண்றோம். சாரி அர்ஜுன், அதான் வந்தாச்சுல்ல. உங்க பஞ்சு மிட்டாய் பக்கத்துல இருக்கு, ஐயோ இனிமையா சந்தோஷமா பேசிட்டு வாங்க. ஏய் சார், டென்ஷனா இருக்கார்ல, கூல் பண்ண. ஐயோ சும்மா ரெடி. என்ன வெக்கமா, சும்மா பேசுடி. ஷோ பேசாம வாடி, கலாய்ச்ச கொன்னுடுவ. ஐயோ துணைக்கு ஆள் வந்தவுடனே மிரட்டுறாப்பா, நாங்க பயந்துக்கிறோம்டி. டிரைவர் சார்.